தமிழகத்தில் இன்று முதல் பள்ளி மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படுகின்றன. மாநிலத்தில் கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கடந்த ஒரு வார காலமாக பள்ளிகளை சுத்தம் செய்யும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டது. வகுப்பறைகள், கழிவறைகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டன. தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டு அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகள் கட்டாயம் பின்பற்றப்பட வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொரு வகுப்பறையிலும் 20 மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், போதுமான வகுப்பறை இல்லாத பள்ளிகளில் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ் அவங்களுக்கு பெஞ்சஸ்லாம் வந்து சானிடைஸ் ஆயிருக்கணும். ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கும் தனியாக வந்து ஒரு ஹேண்ட் சானிடைசர் வச்சிருக்கணும். ஒவ்வொரு கழிவறைக்கு முன்பும் ஒரு ஹேண்ட் சானிடைசர் வச்சிருக்கணும். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையுமே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மாஸ்க் வச்சிருக்கணும். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லையும் இப்போ இங்கே பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 பேர் படிக்கிறாங்க ஒரு கிளாஸ் ரூம்னா 20 பேர் ஒரு பள்ளிக்கு ஒரு கிளாஸில் இருக்கணுங்கிற அளவுக்கு அதற்கான அந்த டிஸ்டன்ஸ், ஒரு எஜ்ஜில் ஒரு பெஞ்சில் ஒரு எஜ்ஜில் ஒரு குழந்தையும் இன்னொரு எஜ்ஜில் இன்னொரு குழந்தையும் இருக்கிற மாதிரியான அந்த செட்டப் தான் பண்ணியிருக்கிறாங்க.